என்ன ரகம் தன்னாலே வளர்ச்சி உண்டு. வளர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கரும்போர் ஒரு செம்போர் ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா குட்டி ஒரு பொட்டக்குட்டி ஒரு பொட்டக்குட்டி அந்த செம்போர் பொட்டையாட்டி செம்போர் தான் பொட்டக்குட்டி இது கரும்போர் ஆடு ஆடு பல்லு பின்ன பாத்து வாங்கிருக்கீங்க பல் நல்லா இருக்கு பல் நல்லா இருக்கு என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு வாங்கி என்ன அளவுக்கு வாங்கிருக்கீங்க 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொண்டு போயிட்டீங்களே சரிங்க இது ஆட்டுக்கா இல்ல கோவிலுக்கா கோவிலுக்கு கொண்டு போறீங்க என்ன மதிப்பு வரும் இட மதிப்புன்னு பார்த்தா என்ன மதிப்பு வரும் 25 கிலோ வரும் 25 கிலோ உறுதியா வரும் என்ன காரணம் விலை கம்மி பெரிய என்ன விலை சொல்றீங்க ரெண்டு கிடாயும் ரெண்டு கிடாயும் சேர்த்து 60,000 ரூபாய் ரெண்டு கிடாயும் சேர்த்து 60,000 ரூபாய் சொல்றீங்க என்ன விலை வந்தா கொடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க 55,000 கொடுக்கலாம் 55,000 ரூபாய் கொடுக்கலாம் சரிங்க இது பல்லுலாம் எப்படின்னு இது ஆறு பல்லு அது பல் சேர்ந்துருச்சு இது பல் சேர்ந்த கிடாய்தான் இது எதுவும் விலை வச்சாங்களா இல்ல விலை வைக்கலையா 50 வேற கேட்டாங்க
50 வரை கேட்டிருக்காங்களா? 50 கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதாவது 25 கேட்டிருக்காங்க, நீங்க கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு. என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு அப்படின்னு பார்த்தா ரெண்டும் சேர்த்து என்ன மதிப்பு? எந்த அளவுக்கு ஐடியா இல்லையா? நம்மளுக்கு ஐடியா இல்ல. நீங்க எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? இந்த மாதிரி 60 ஆடு இருக்கு. 60 ஆடு வச்சிருக்கீங்க? இல்ல, மேச்சல் முறையா கையா? மேச்சல் முறையில ஆடு வளர்க்குறீங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு ஆடுகள்? சந்தை நிலவரம் சுமார் தான், சுமார் தான். மக்கள் வந்தா எப்படின்னா பார்த்து வாங்குறது ஒரு மூணு வாரம் ரெண்டு குட்டி உண்டு. பெரிய ஆடு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? பெரிய ஆடு ரெண்டு குட்டி சேர்த்து வாங்கிருக்கீங்க. இந்த சென ஆடு 17 ரூபாய்க்கு வாங்கினேன். 17 ரூபாய்க்கு கேக்காங்க.17 ரூபாய்க்கு வாங்கினேன். 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது பல்லுன்னு? பல்லு 4. பல்லு 4 பல்லு தான் ஆகுது. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நிலவரம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சந்தை நிலவரம் கூட தான். எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க? ரெண்டு ஒரு நாலஞ்சு போல. நாலஞ்சு போல இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? இவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க. பதினேழாயிரம் ரூபாய் சொன்னாங்க. 13 ரூபாய்க்
நாலு. சரிங்க, இப்போ நீங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கொஞ்சம் குட்டிதான் ரெண்டுமா? சரிங்க, கிடா குட்டியா பட்ட குட்டியானே? ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரி. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ஐயா? நடுத்தரம். நடுத்தரம், என்ன ரேட்டுக்கு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம்? 20 ரூபீஸ் சொன்னா. சரிங்க, இப்போ நம்ம என்ன விலைக்கு முடிஞ்சதுக்கு? 16,000 ரூபா. 16,000 ரூபா. ஆடு பல்லு பின்னதுக்கு? 17. பல்லு பல்லு எப்படி இருக்கு? ரெண்டு பல்லு, ரெண்டு பல்லு தான் ஆகுது. வாங்க வேண்டிய ஆடுதான். இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் நிலவரம் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர் இருக்கீங்க. மொத்தம் வந்து 9 குட்டி வாங்கிருக்கோம். சரிங்க, இப்போ எல்லாம் கிடா குட்டிகளா வாங்கிருக்கீங்க? எல்லாமே கிடா குட்டி. எல்லாமே கிடா குட்டிகள். கையில் வச்சுக்கிற குட்டி கிடா குட்டி தானே? இது பொட்ட குட்டி. இது பொட்ட குட்டி. ஆனா பால் கொடுத்து வளர்க்குற குட்டிகள் மாதிரி இருக்கு எல்லாமே எப்படின்னு? இல்ல இல்ல, இதெல்லாம் வந்து இறக்கடிக்கும். இது இதெல்லாம் என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்க்க வேண்டியிருக்கும்? இது வந்து ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சின்ன குட்டிகளா இருக்கு. தடுப்பூசி எதுவும் போடணுமா? இது தடுப்பூசி போடுவோம். தடுப்பூசி ஜோடி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஜோடி வந்து 6 ரூபாய்க்கு வாங்கி. 6,000 ரூபா. அதாவது ஜோடி 6,000 ரூபாங்கிறது வந்து ஒரு கரெக்டான ரேட்டு. எப்படின்னு பார்த்தாலும் இப்போ இதை எப்படி காப்பாத்திடலாமா? நம்ம காப்பாத்திடலாம். காப்பாத்திடலாம். என்னென்ன ப்ரிகாஷன்லாம் பண்ண வேண்டியது? வரல இன்னொரு குட்டி அவர் போச்சு. ஆனால் என்னென்னலாம் பண்ண வேண்டியது கொண்டு குட்டிகள்? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு முதல்ல டிடி போடுவோம். சரிங்க, டிடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு இது இதுக்கு பூச்சி மாத்திரை. பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு டிடி ஊசி போட்டு வச்சுப்பாங்க. சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம்னா கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அதாவது நீங்க எத்தனை குட்டி வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? நாங்க ஒரு 15 குட்டி வாங்கலாம்னு வந்தோம். குட்டியா தான் வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? ஆடா வாங்கணும்னு நினைக்கல. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். இப்படி ஒரு கான்பிடன்ஸோட வாங்கிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்த்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? இதுக்கு முன்னால ஒரு 5-6 வாட்டி வந்து 5-6 வாட்டி வளர்த்துக்கிறீங்க. சரிங்க, ஓகே.